விரிவான ஆலோசனைக்கு பிறகு 12ஆம் வகுப்பு தேர்வுகளை ரத்து செய்ய முடிவு. நாடு முழுவதிலுமிருந்து பல்வேறு கருத்துக்கள் வந்ததாகவும் பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து ராணுவ தலைமை தளபதி ஆய்வு. பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ள ராணுவ வீரர்களுக்கு அறிவுரை. தமிழகத்தில் இரண்டாவது கட்டமாக 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். மளிகை தொகுப்பு வழங்கும் திட்டமும் தொடக்கம். தமிழகம் முழுவதும் கொரோனா சிகிச்சைக்கு 25000 படுக்கைகள் காலி. மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கொரோனா காரணமாக மின்சார வாரிய பராமரிப்பு பணிகள் தற்காலிகமாக ஒத்திவைப்பு. அமைச்சர் செந்தில் பாலாஜி அறிவிப்பு. அமெரிக்காவில் புகலிடம் தேடுவோருக்கான கொள்கையை மாற்றியது பைடன் நிர்வாகம். மெக்சிகோவில் காத்திருக்க வேண்டியதில்லை என அறிவிப்பு.